St.Britto's Academy, the first American accredited school. உன்னோட பேனர் போடணும்னு என் பையன் சொன்னா நான் போட்டேன். அங்க பாருங்க விஜய் ஸ்டீல. This video is sponsored by HD formulation dark spots ஐ மறைத்து இரண்டு மடங்கு நீடித்திடும் instant brightness தருகிறது. புதிய ஸ்கின்ஸ் பிபி ஃபேஸ் டால்க் இரண்டு மடங்கு நீடித்திடும். தளபதி எந்த அளவுக்கு பிடிக்கும், எதனால பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சின்ன வயசுல இருந்து ஏன் பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும்னே தெரியாது. தட் மச் ஐ லவ் தளபதி. ஸோ பிடிக்கும் ஆக்டர்னாலே இட்ஸ் தளபதி தான். உன்னோட ஃபேவரட் ஆக்டர் நினைவு தெரிஞ்ச வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ஓசிய ஃபேவரட் ஆக்டர் இட்ஸ் விஜய். விஜய் சார்னாலே ரொம்ப 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 பிடிக்கும். ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் சிரிச்சாருனாலே அப்படியே பொறுமை அவரோட எளிமை. விஜய் சார் வந்து எனக்கு நான் ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்தே ரொம்ப தெரிஞ்ச ஒரு முகம். ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படின்னு பார்த்தேன்னா அவருதான். நிறைய மூவிஸ் பாக்குறேன். மோஸ்ட் அவரோட மூவிஸ் எல்லாமே வந்து ஒண்ணு விடாம பாத்துறது ஒரு நல்ல மோட்டிவேஷன். விஜய் சொன்னாலே பிடிக்குமே. ஸ்மைல் தான் வேற என்ன, அது விண்டேஜ் ஸ்மைல்லாம் அல்டி. இந்த பசங்களுக்குலாம் இப்போ நிறைய மார்க் வாங்கினதுக்கு கொடுத்தாருல, அது ஓகே. மோட்டிவேஷன் அவர் அடிச்சிக்க யார் இருக்கா மோட்டிவேஷனில். மோட்டிவேஷன் ப்ளஸ் இஸ் டவுன் டு அர்த். நம்ம எந்த லெவலில் போனாலும் நம்மளோட இது நம்ம ஃபேன்ஸை நம்ம மதிக்கிறது யாரும் கிடையாது இல்லை. ஸோ அந்த விதத்தில் விஜய் அடிச்சிக்க யாருமே இல்லை. ஸ்டார்டிங்கில் வந்த புதுசில் இவெல்லாம் ஹீரோவாக நடிக்கணும்னு அவர்கிட்டே நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அவர் காது படம் கேட்டிருப்பாங்க. அது நானும் கேள்விப்பட்டிருக்கேன். கேமராமேன்ஸ் எல்லாருமே கேட்டிருக்காங்க எதுக்கு இவரெலாம் ஹீரோன்னு. அதுக்கப்புறம் வந்து அவரே அவரை க்ரூம் பண்ணிக்கிட்டு இந்த லெவலுக்கு வந்தது. அது அவருடைய பர்சனல் ஹார்ட் ஒர்க்கிங் தான் நான் சொல்வேன். விஜய் மூவினா எல்லாருமே பார்க்குறாங்க. மெயின் ஃபேமிலி ஃபேமிலி ரியலி விஜய் மூவினா நம்பிக்கையாக போய் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஏதோ ஃபேமிலி ஃபுல்லாக கிட்ஸ் அண்ட் எப்படி சொல்கிறது லைக் நம்பிக்கையாக போகிறாங்க. இது அது ஃப்ளாப்பாக இருக்கட்டும் இல்லை நல்ல மூவியாக இருக்கட்டும் தைரியமாக அன்றைக்கி போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி தான் இப்போ லைக் மூவிஸ் இருக்குது. ஸோ அதுதான் சம க்ரோத் ஆக்சுவலி. அது டிசர்விங்கில் ஒரு விஷயம் வந்து எல்லாருமே போய் பார்க்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய. இப்போ கூட ரீசெண்டாக இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஊக்கத்தொகை கொடுத்தாரு. கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நான் டுவெல்த்து படிச்சப்ப இதெல்லாம் பண்ணலையே. ஓ எல்லாரும் வேற அவர் வந்து ஹக் பண்ணாங்களா எனக்கு அப்படியே கண்ணு தண்ணி ஆகுதுச்சு. ஏன் ஹக் பண்றீங்க நீங்க? ஏன் ஹக்லாம் பண்றீங்க? தூரமா நின்று பேசிட்டு போலாம் இருந்துச்சு. அவர் ஏறிக்கிட்டே போறாரு. தளபதி அப்படின்ற பேர்னா சும்மாவா? எனக்கு பர்சனலா வந்து இப்ப இருக்க விஜயோட விண்டேஜ் விஜய் தான். அந்த ஸ்மைல் எல்லாமே அந்த விண்டேஜ் விஜய் அந்த இதுதான் நம்மளுக்கு பிடிக்கும். எப்படிங்க அவ்வளவு வயசாக எப்படிங்க இவ்வளவு சார்மிங்கா? லைக் அதோட சீக்ரெட் டெஃபினட்டாக சொல்லியே ஆகணும். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், அவர்கிட்டருந்து என்ன கற்றுக்கணும்னா லைக் என்ன என்ன பொசிஷனில் இருக்கும் அதெல்லாம் இட்ஸ் நாட் அ மேட்டர். நம்ம நம்மளோட இதில் இருக்கணும். லைக் நம்ம டவுன் டு அர்த் லைக் த கேரக்டர் நம்ம கண்டிப்பாக எவ்ரி ஒன் ஷுட் லேர்ன் தட் ஃப்ரம் ஹிம். அண்ட் ஸோ ஹாப்பி தட் லைக் அவரோட நோபல் டீட்ஸ் கண்டினியூ ஆகணும். அவன் சின்ன வயசுலேருந்து நடிப்பே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா நடிப்பான். பாசமாக நடிப்பான். பாசமாக நடிப்பான். அன்பாக நடிப்பான். அம்மானா அழுகிற சீனே தனியாக இருக்கும். விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன சொல்கிறது, விஜய் பார்க்கணுன்ற ரொம்ப ஆசை இருக்குது. ஆனால் பார்க்க முடியல. படத்தில் தான் பார்த்துட்ருக்கேன் அவனை. ஆனால் நல்ல ஒரு மனிதர் அவர். இப்போ எல்லாருக்குமே நல்லது நிறைய செய்கிறாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வருவார், நல்லா வருவார். பெரியாலாம் வருவார், வரப்போகிறாரு. எல்லாரும் தலையெழுத்தும் மாற்றுவான் தம்பி. நல்லா அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்குது. அவன் பர்த்டே 100 வயசு வரலாம். அவர் நல்லா இருப்பார். அவங்க ஒய்ஃபு கூட இருப்பாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில இதெல்லாம் பார்த்துருக்கேன் டிவியில். ஆனால் பேசுகிறது வந்து ரொம்ப பேச மாட்டாப்புல. அமைதியாக இருப்பார். அமைதியாக பேசுகிறாருன்னா ஒரு 4 வார்த்தையாக இருக்கும். அது நல்லா நச்சுன்னு இருக்கும். எல்லோருமாரியும் வந்து நம்மளுக்கு நம்ம பெரியாளாக இருக்கும் நம்ம காசு இருக்குது பணங்குதுன்னு அந்த தம்பிக்கிட்ட அந்த இது கிடையாது. தன்னடக்கம் ரொம்ப இருக்குது அவருக்கு. அவர் செய்கிற நன்மையை வெளியே காட்ட மாட்டார். 3 மாதம் அதாவது அந்த ஆட்டோக்காரங்களுக்கு துணி எடுத்து கொடுக்குறாரு. நிறைய பேர் வீட்டில் கூப்பிட்டு வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக அடைச்சி வச்சு சாப்பாடு எல்லாருக்கும் போட்டு கை கொடுத்து பேசுறது எல்லாம். எங்கள் பையன் அந்த தங்கச்சி பையன் போவான். அவனும் ரசிக்கிறது விஜய் ரசிக்கிறது தான். ஆட்டோ அவன் பேர் விஜய் தான் நாங்கள் வச்சுருக்கோம். அவன் ஆட்டோ ஆட்டோவில் வந்து விஜய் ஸ்டீலு தான் இருக்கும். அவன் தான் மீன் கடை நான் ரெடி பண்ணும்போது கூட தம்பி விஜய் தம்பி உன்னோட பேனர் போடணுன்னு என் பையன் சொன்னால் நான் போட்டேன். அங்கே பாருங்கள் விஜய் ஸ்டீலு நான் போட்டேன்.
அக்காவோட கடையில வந்து விஜய் சார் போட்டோ வச்சிருக்காங்கன்ற உழைக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லா விதத்துலயுமே யாருக்கு இந்த ஒரு இது நடந்தாலும் இஸ் ஆல்வேஸ் தேர் டு வாய்ஸ் அவுட். ஸோ நாட் ஒன்லி திஸ், எல்லாத்துலயுமே சிலர்ல பேர் தெரியுது, சிலர் தெரியாம நிறைய பண்ணியிருக்காரு, பண்ணிட்டு தான் இருப்பாரு எப்பயுமே. அவங்க விஜய் சாரை கலாய்ச்ச இதெல்லாம் ஒரு ஃபேஸா அப்படின்னு சொன்ன பத்திரிகையே அவரை கூப்பிட்டு அவார்டு கொடுத்துருக்காங்க. அவரை பார்த்து நாங்கள் அட்மையர் பண்ணியிருக்கோம், நிறைய இன்ஸ்பயர் ஆகிருக்கோம். அவரோட விடாமுயற்சி, அவர் அவங்க அப்பா வந்துட்டு அவரை தூக்கி விட்டாருன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் அவர் இவ்வளோ தூரத்துக்கு இத்தனை வருஷம் வந்து ஃபீல்டில் இருக்காருன்னா அவரோட முயற்சி தான் கண்டிப்பாக. அவரோட பொறுமையும் நிதானம் தான் இவ்வளோ தூரம் அவர் இருந்திருக்காரு. நிறைய பேர் கலாய்ச்சாலும் அது எல்லாமே ரொம்ப அவருக்கு எதையும் பர்சனலாக அவர் எஃபெக்ட் பண்ணாத மாதிரி ரொம்ப லைக் அக்செப்ட் பண்ணிட்டு அதை முன்னேறி இருக்காரு. அவரோட விடாமுயற்சி தான் இது எல்லாத்துக்குமே காரணம். சரி, இப்போ விஜய் சார் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, அவர் வந்து பாலிடிக்ஸ் வந்தா உங்களுக்கு ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஜய்க்கு தான் போங்க, எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லது பண்ணா ரொம்ப சந்தோஷம். டபுள் ட்ரிபிள் ஓகே, நான் வந்தா நான் இப்பதான் ஓட்ற ஐடியா எடுக்க போறேன், எடுத்து ஃபர்ஸ்ட் உடனே விஜய்க்கு தான் போடணும். அஃப்கோர்ஸ் யா, லைக் நல்லது பண்ணுவாரு, இஸ் இஸ் அ வெரி குட் ஒரு ஆக்டர். பாலிடிக்ஸ் வரணுமான்றதை தாண்டி கண்டிப்பா அவர் வந்தா நல்லா பண்ணுவார். இப்போ இருக்கிற பாலிடிக்ஸ்ல அவர் வந்து இன்னும் செம்மையாக இருக்கும். ஆக்சுவலி இப்போ இருக்கிறதுலே வந்து சொல்ல போனாக்கா விஜய்க்கு நல்ல ஒரு மவுஸ் இருக்குது, அது ஒன்று. அதுவும் இல்லாமல் இப்போ அவர் அரசியலில் வராதவரையே வர வைக்கணும்னு தூண்டினவங்கனால நிச்சயமாக வருவார் வருவார், ஆனால் அவர் வெற்றி அடைவார், அவர் பின்னாடி எல்லாருமே இருப்பாங்க. சரி ஓகே, இப்போ விஜய் சாரை நீங்கள் பார்த்து பேசினது இல்லைன்னு நீங்கள் அப்படி அவர் இதை பார்க்குறாருன்னா அவர்கிட்ட இந்த விஷயம் கேட்கணும் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க அவருக்கு? அப்படி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து அதாவது நாட்டில் உள்ள மக்களுங்களை எந்த அளவுக்கு என்ன தான் பார்க்குறோம் அப்படின்றது இல்லை, நாட்டில் உள்ள இருக்கிற குறைகளை நிறைகளை நல்லா நிறைவேற்றிட்டு அவர் நன்மைக்கு வராருனா அவர் பின்னாடி இங்கே இருக்கிற ஜனம் அப்படியே திரும்பும். எனக்கு பாலிடிக்ஸில் பெருசாக ஈடுபாடு இல்லை, ஆனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாலிடிக்ஸில் பெருசாக நமக்கு ஈடுபாடு இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்கள் வீட்லேயே பாலிடிக்ஸ் நிறைய இருக்கு, அதனால் எங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அந்த அந்த பாலிடிக்ஸ் அந்த டாப்பிக்கே நம்ம போக வேண்டாம், வரட்டும், வந்தால் நல்லா தான் இருக்கு. என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க இப்போ? இப்போ வந்து இந்த விஷயம் மாறினா நல்லாயிருக்கும், அது விஜய் சார் மாற்றினா நல்லாயிருக்கும். வந்தால் எளிய மக்களோட குரலை கொஞ்சம் கேட்பாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். லைக் விமென்க்கு நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன், லைக் விமென் சேஃப்டி லைக் அதெல்லாம் அவர் டெஃபினெட்லி இல் கிவ் அப்படின்னு ஐ ஹோப் இல் டூ ஃபார் ஷுர். ஃபஸ்ட்டு வந்து கேர்ள்ஸ் சேஃப்டி, அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் மாற்றணும். ஏன்னா இப்போ லைட் நான் எங்கே பார்த்தாலும் அது ஒன்று மாற்றணும். ஏன்னா வந்து எங்கெங்கேயோ இப்போ நாங்கள் வீட்டுக்கு போனாலே இத்தனை மணி 6 மணிக்குள்ளெல்லாம் வீட்டுக்கு, அந்த சேஃப்டி இல்லாமல் பொண்ணுங்க வெளில போகிறது மாற்றணும். இன்னொன்று வந்து நிறைய சிஸ்டம் எங்கெங்கே சரி இருக்குது, அந்த பாலிடிக்ஸ்னாவே அந்த லஞ்சோ இது அதெல்லாம் வந்து கட் பண்ணி விடணும், அது நிறைய இருக்குல்ல. அதுக்கப்புறம் நேர்மை, நிறைய பேர் எங்கெங்கே நேர்மையாக இருக்காங்க. இந்த டிராஃபிக் மெயினாக, இந்த டிராஃபிக் வந்து வந்தால் இஃப் சப்போஸ் அவர் பாலிடிக்ஸ் வந்தார் அப்படின்னா இந்த மெட்ரோனால ரொம்ப இந்த சிக்னல்ஸில் பெரிய பெரிய சிக்னல்ஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து ரொம்ப நேரம் டிராஃபிக் நிற்கிற மாதிரி இருக்குது. அது வந்து போகும்போது ரொம்ப அர்ஜென்ட்டாக எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிடுது, அதை வந்து சிக்னல்ஸ் அட்லீஸ்ட் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஃபர்ஸ்ட். என்னுடைய சொல்றது கேட்டாலே போதும், மக்களோட குரலை கேட்டாலே ரொம்பவே சந்தோஷம். சரி, இப்போ அவருக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்தது, அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் ஆடியன்ஸ்ல பேசுற ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் இருக்குல்ல. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாருக்கும் தானே வரும், எல்லா ஆக்டருக்கும் வரது தான், அதெல்லாம் அதை பண்ண முடியாது. ஒரு எல்லாருக்கும் அவரே ஒரு ஆடியோ லான்ச்ல சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் நம்மளை பிடிச்சி போச்சுன்னா லைஃப் போர் அடிச்சிடாதுல்ல, அவர் சொன்னது தான் நானும் சொல்றேன். அதுதான் டேலண்ட் இருக்குன்னா, ஸோ என்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் லைக் பீட் பண்ணிட்டு வர்றதுக்கு முடியுன்றது காமிச்சிட்டாருண்ணா, அந்த மாதிரி தான். ஓகே, இப்போ அவர் ஆடியலன்ஸ்லலாம் இந்த ஸ்பீச் பேசுவார்ல, இந்த ஸ்பீச் எனக்கு மறக்கவே முடியாது, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அவர் ஸ்பீச் எதுவும் லைக் கரெக்டாக ஞாபகம் இருக்கிற மாதிரி ஞாபகம் இல்லை, பட் அவர் வந்து ஸ்கிரிப்டே ரெடி பண்ணாத மாதிரி வந்து ஆன் தி ஸ்பாட் ப்ரெசன்டேஷன் தர மாதிரி பண்ணார், லைக் அது வந்து ரொம்ப பிடிக்கும். அவரோட முயற்சி அது நல்லா வளர்ச்சி. வா, அது முயற்சி அதனால இது வளர்ச்சி. வா, சூப்பர். ஒரு டைலாக் வந்து மோஸ்ட் ஆஃப் ஃபேவரட்டாக இருக்கும், அந்த டைலாக் எப்படியோ அந்த மேட்ரிக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டேன், அது காதலாக சொல்லாங்க ஒரு மேட்ரிக்கே ஒன்று பிடிக்கும். இப்போ ஃபைனலா வந்து விஜய் சாருக்கு வந்து நீங்க விஷ் பண்ண போறீங்க பர்த்டே விஷஸ். ஹேப்பி பர்த்டே விஜய் அண்ணா, ஹேப்பி பர்த்டே விஜய் அண்ணா. இஸ் எ ஹேப்பி விஜய் சார், நிறைய முயற்சி எடுத்து நிறைய படங்கள் நடிச்சு அதுக்கு நல்லா செய்யு. ஹேப்பி பர்த்டே அண்ணா, கண்டிப்பா இன்னும் நிறைய மூவிஸ்ல பாக்கணும்னு நான் வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹாப்பி பர்த்டே விஜய் சார், ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா, ஹாப்பி பர்த்டே சார், ஹாப்பி பர்த்டே விஜய் சார், ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா, ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா, லவ் யூ.
ஹாப்பி பர்த்டே விஜய் சார். சொல்லிரு சொல்லிரு சார், ஹாப்பி பர்த்டே விஜய் சார் சொல்லிரு சொல்லிரு. St.Britto's Academy, the first American accredited school. HD formulation, dark spots ஐ மறைத்து இரண்டு மடங்கு நீடித்திடும் இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் தருகிறது. புதிய ஸ்கின்ஸ் பிபி ஃபேஸ் டால்க் இரண்டு மடங்கு நீடித்திடும்.